வணக்கம் விவர்ஸ், நான் உங்கள் மகா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும். இந்த பதிவில் ஈரோட்டில் ரொம்ப ஃபேமஸான சென்னிமலை முருகன் கோவில் இருக்குங்க, அங்கே தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்குறோம். நீங்களும் எங்கள் கூடவே இருந்து சென்னிமலை முருகனை தரிசனம் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈரோடு மாவட்டத்தில் நிறைய கோயில் இருக்குங்க. அதில் முக்கியமான சிறப்பான கோயில் பார்த்தீங்கன்னா சென்னிமலை முருகன் கோயில் தாங்க. ஈரோட்லேருந்து இந்த சென்னிமலை கோயிலுக்கு சுமார் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சுமார் 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இதுங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஸ்தலத்துக்கு தாங்க இப்போ நாங்கள் போயிட்டுருக்குறோம். ஈரோட்லேருந்து சென்னிமலைக்கு போகிற வழியில் வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது அதனுடைய என்ட்ரன்ஸ் தான். இந்த கோயிலுடைய இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கோயிலையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க கந்தசஷ்டி கவசம். அந்த கந்தசஷ்டி கவசத்தை யார் இயற்றுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலதேவராயன் சுவாமிகள். இந்த பாலதேவராயன் சுவாமிகள் இந்த கோயில் தான் வந்து இந்த கந்தசஷ்டி கவசத்தை அரங்கேற்றம் பண்ணினார். இந்த கோயிலில் ஒரு அதிசயம் நடக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செஞ்ச தயிர் புளிப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் சென்னிமலை வந்து சேர்ந்துட்டோங்க. இதுதான் மலைக்கோயிலுடைய என்ட்ரன்ஸு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மலைக்கோயிலினுடைய அடிவார பகுதி. சென்னிமலை முருகனை தரிசனம் பண்ணுறதுக்கு படி வழியாகவும் போகலாம், மலையில் ரோடு போட்டிருக்காங்க அந்த ரோடு வழியாகவும் போகலாம். இதுதான் படியேறி போகிற வழி. நாங்கள் ரோடு வழியே போகிறோம். பக்தர்கள் வசதிக்காக மலை கோயில் போகிறதுக்கு பஸ் விட்டுருக்காங்க. பாருங்கள் பஸ் வருது. வாகனங்களுக்கு என்ட்ரி டிக்கெட்டு 10 ரூபாங்க. இப்போ நாங்கள் மலை ஏறிட்டுருக்குறோம். மலைப்பாதை வழியாக போகும்போது மொத்தம் 9 வழிகள் இருக்குங்க. இவர் நவகிரகங்களில் செவ்வாய் அம்சமாக இருக்கிறாரு. இங்கே இந்த மூலவரை வழிபட்டால் நவகிரகங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும். செவ்வாய் தோஷம் உள்ளவங்களுக்கு சரியான பரிகார ஸ்தலம் இந்த ஸ்தலம். இங்கே மூலவர் தண்டாயுதபாணி கோலத்தில் அருள் பாலிக்கிறாரு. இந்த கோயிலுக்கு அமாவாசை, சஷ்டி, கார்த்திகை நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. இந்த சென்னிமலையில் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தைப்பூச திருவிழா தாங்க. தைப்பூச திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருவாங்க. மேலும் தமிழ் வருட பிறப்பு, வைகாசி விசாகம், கந்த சஷ்டி, சூரசம்ஹாரம், கார்த்திகை தீபம், பங்குனி உத்திரம், இது மாதிரி திருவிழாக்கள் இங்கே விமர்சையாக கொண்டாடப்படுது. மேலே மலைக்கோயிலுக்கு வந்து சேர்ந்தாச்சிங்க. வண்டி பார்க்கிங் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய இடம் இருக்குங்க. படியேறி வரவங்களும் இந்த வழியை தான் வந்து சேருவாங்க. மொத்தம் 1320 படிக்கட்டு ஏறி வரணுங்க. படி வழியாக வரும்போது அங்கே கடமனேஸ்வரர், இடும்பன், வள்ளியம்மன் பாதம், முத்துக்குமார வாசர் என்ற மலைக்காவலர், ஆற்றுமலை விநாயகர், இது மாதிரி சின்ன சின்ன சன்னதிகள் இருக்குது. இந்த படிக்கட்டு வழியாக வரும்போது மிகப்பெரிய ஒரு மரம் இருக்குங்க. அந்த மரத்தினுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துரட்டி மரம். இதனுடைய இலைகள் ரொம்ப நீண்டு இருக்கும். சமீபத்தில்ங்க 2 காளை மாடுகளை பூட்டிய மாட்டு வண்டி ஒன்று இந்த படிக்கட்டு வழியாக மேலே ஏறி மலை உச்சியை அடைஞ்சதாக சொல்லப்படுது. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது விளக்கு ஸ்தம்பம். திருவிழா நாட்களில் இங்கு விளக்கு ஏற்றப்படுது.
இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சென்னிமலையோடைய ராஜ கோபுரங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. இந்த ராஜ கோபுரத்தின் வழியாக தான் நம்ம உள்ளே நுழையணும். இந்த நுழைவாயிலில் இருக்கிற கதவுகள் மிக பிரம்மாண்டமாக இருக்குங்க. இந்த நுழைவாயில் இருக்கிற சிற்பங்கள்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. ஒவ்வொரு சிலைகளும் ரொம்ப நுணுக்கமாக செதுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, இந்த பெண் சிலையை எவ்வளவு அழகாக அற்புதமாக வடிவமைச்சு வச்சுருக்காங்க. இந்த பெண் சிலையோட ப்ளவுஸை பாருங்களேன், எவ்வளோ டிசைனாக பண்ணியிருக்காங்கன்ட்டு. அப்புறம் இதில் ஆரம், நெக்லஸு, கம்மல், இதனுடைய ஜட பாருங்கள், எவ்வளோ வரி வரியாக ஜட. அதில் பூ பாருங்கள், பூ. இது மாதிரி ஒவ்வொன்றும் நுணுக்கமாக பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு அழகாக அற்புதமாக இருக்குங்க. இங்கே பாருங்களேன், ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு நாட்டிய முத்திரைகளை காட்டுது. அது ஒவ்வொன்றும் வேற வேற காட்டுதுங்க, எல்லாம் ஒரே மாதிரியவே இல்லை. ஒரு முறை அனந்தன் என்ற நாகத்திற்கும் வாயு தேவனுக்கும் இடையே யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டது. அவங்களுக்குள்ள நடந்த சண்டையில் மேரு மலை உடஞ்சி பல பகுதிகளை பிரிஞ்சு பல இடங்களில் விழுந்தது. அதில் ஒரு துண்டு தான் இந்த சென்னிமலை. இந்த சென்னிமலைக்கு சிரகிரி, புஷ்பகிரி, மகுடகிரி அப்படின்ற பேர்களாக இருக்குது. ராஜகோபுரம் தாண்டி இதுதான் சுவாமி சன்னதிக்கு போகிற வழி. சுவாமி சன்னதிக்கு முன்னாடி இருக்கிற மண்டபத்தில் மேற்கூரையில் ராசி கட்டங்கள் செதுக்கியிருக்காங்க. இதுதாங்க மூலவர் சன்னதிக்கு போகிற வழி. சுவாமி தரிசனம் பண்ணியாச்சுங்க. சுவாமி சன்னதினுடைய வெளி பிரகாரத்தில் சண்முக கவசம் பதிச்சிருக்காங்க. இங்கே வள்ளல் பெருமான் எழுதிய தெய்வமணி மாலை, அருணகிரிநாதனுடைய திருப்புகள் பதிச்சு வச்சுருக்காங்க. மேலும் இங்கே குமாரஸ்தவம், கந்தர் அலங்காரம், கந்த சஷ்டி கவசம், முருகனுடைய போற்றி துதி பாடலெல்லாம் இந்த கல்லில் செதுக்கி வச்சுருக்காங்க. இந்த மலையினுடைய ஒரு பகுதியில் ஒரு பசு ஒன்று தானாக பால் சொரியிருத அந்த பசுனுடைய உரிமையாளர் பார்க்குறாரு. என்னடா இது, இந்த பசு மட்டும் தனியாக போய் பால் சொரியுது அப்படின்ட்டு அந்த இடத்த அவர் தோண்டி பார்க்குறாரு. அந்த இடத்துல அழகான முருகப்பெருமானுடைய சிலை கிடச்சிது. அந்த சிலையில் பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு மேலே அழகாகவும் இடுப்புக்கு கீழே சரியான வேலைப்பாடு இல்லாமல் கரடு முரடாகவும் இருந்தது. அந்த குறைய சரி பண்ண எண்ணி நல்ல ஒரு சிற்பிட்ட அந்த சிலையை கொடுத்தாரு. சிற்பியும் இந்த சிலையை சரி பண்ணுறதுக்காக செதுக்கும்போது அந்த சிலையிலேருந்து ரத்தம் வடிஞ்சுது. அதனால் அந்த சிலையை மேலும் செதுக்காமல் அப்படியே இந்த சென்னிமலையில் பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. அதுதான் இப்போ இருக்கிற மூலவரான சென்னிமலை ஆண்டவர். இங்கே வேங்கை ரதம் இருக்குங்க. திருவிழா காலங்களில் ரத உற்சவம் இருக்குது. சென்னிமலை முருகனை தரிசனம் பண்ண பிறகு கொஞ்ச தூரம் மலையில் ஏறினீங்க அப்படின்னா அங்கே அமிர்தவல்லி சுந்தரவல்லி தாயார் சன்னிதி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறணும் அப்படின்னா அங்கே பின்னாக்கு சித்தருடைய குகை இருக்குங்க. இப்போ நாங்கள் மேலே ஏறி அமிர்தவல்லி சுந்தரவல்லி தாயார் சன்னதிக்கு வந்துட்டோம். இந்த சன்னிதியில் சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானை தேவியர் இருவரும் ஒரே கல்லில் வீட்டிருக்கிற மாதிரி சந்நிதி அமைச்சிருக்காங்க. இது மாதிரி சன்னதி வேறு எங்கேயும் இல்லைங்க. இந்த மாதிரி காட்சி வேறு எங்கேயும் காண முடியாது. மேலும் இங்கே ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானை சன்னதியினுடைய வெளி பிரகாரத்திலிருந்து சிவன் மலையை இங்கிருந்தே பார்க்கலாங்க. அடுத்து நாங்கள் பின்னாக்கு சித்தர் குகைக்கு போயிட்டுருக்கோம். 18 சித்தர்களில் ஒருத்தர் தான் பின்னாக்கு சித்தர். இவர் இங்கே சமாதி அடைந்ததாக சொல்லப்படுது. இவரை நாடி வரும் பக்தர்களுக்கு
இவர் தன்னுடைய நாக்கை பின்னுக்கு மடித்து அருள்வாக்கிய கூறிய காரணத்தினால இவருக்கு பின்னாக சித்தர்ன்ற பேர் வந்துச்சுங்க. பின்னாக சித்தர் குகைக்கு போகிற வழியிலுங்க அதிகமாக படிக்கட்டு இல்லாமல் சமதளமாக இருந்துச்சு. எல்லாரும் ஏறுற மாதிரி ஈஸியாக இருந்துச்சு. மேலே வெயில் படாத மாதிரி ஷீட் போட்டிருக்காங்க. பொய் சொன்ன நாக்கு புண்ணாக்கு என போதித்து வந்ததால் பின்னாக்கு சித்தர் எனவும், நாக்கினை பின்பக்கமாக மடித்து அருள்வாக்கு வழங்கி வந்ததால் பின்னாக்கு சித்தர் எனவும் வழங்கப்படுகிறார். இவர் தவமிருந்த குகை ஒன்றும் உள்ள இருக்கு. பிளவுபட்டு இரண்டு நாக்கு உடையதால் இவர் பின்னாக்கீசர் என்ற காரண பெயரும் உண்டு இருக்கு. பின்னாக்கீசரின் தோற்றம் செழுமையாக இருந்ததால் அவரை நந்தீஸ்வரர் என்றும் அழைப்பார்கள். பாம்பாட்டி சித்தரிடம் ஞானம் பெற்றவர். தீராத நோய்களை எல்லாம் போக்கியவர். நவகிரகங்களில் சுக்கிரனை பிரதிபலிக்கும் இவரை முறைப்படி வழிபட்டால் சுக்கிரதோஷம் விலகும். திருமண தடை, குடும்ப பிரச்சனைகள், பழி பாவம் பிரச்சனை விலகி போகும். லக்ஷ்மி அருள் கிட்டும். இவருக்கு ஏற்ற நாள் வெள்ளிக்கிழமை. இதுதாங்க ஸ்ரீ பின்னாக சித்தர் தவம் செஞ்ச குகை. இங்க சுவாமி தர்சனம் முடிச்சிட்டோம். இப்ப நானும் பாவமும் இங்க உட்காந்து ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுக்கிறோம். இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, வீடு இல்லாதவங்களுக்கு இந்த கல்லுல வீடு கட்டி வச்சோம்னா வீடு கட்டுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதனால இன்னொரு கல்ல அழகாக வீடு மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க. நம்மளும் ட்ரை பண்ணலாமேனு ட்ரை பண்ணேன். சுவாமி தரிசனம் முடிச்சாச்சுங்க. நல்லபடியோ மேலே ஏறி நல்லபடியோ வந்தாச்சு. ஈஸியாக தான் இருக்குது. பெரியவங்க வரலாம், சின்னவங்க வரலாம், எல்லாருமே வரலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. பாருங்கள், ரொம்ப பெரிய படிக்கட்டுலாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வரணும். மலை மேலேருந்து பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. ஈரோடு, சென்னிமலை மற்றும் சுற்று வட்டார பகுதிகள் எல்லாமே தெரியும். இந்த சென்னிமலைக்கு ஒரு டைம் வந்தால் மறுபடியும் வர தோணுங்க. மனசு சந்தோஷமாக நிம்மதியாக இருக்குங்க. இந்த நிம்மதியோடு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த சென்னிமலைக்கு வாங்க. முருகப்பெருமானின் திருவருளை பெறுங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளுடைய இன்னொரு சேனல் அருள் ஜோதி ஜோதிட சேனல் இருக்குங்க. அந்த சேனல் போய் பாருங்கள். உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அந்த சேனலில் இருக்கிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கோங்க.